رباه عفوك إني للنور مدت يداي. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமரே நீங்க இப்படி ஆகிர வேண்டாம். எப்படி? கான யுசல்லி பில்லைலி தும்ம தரகஹு, இவர் இரவுல வளமையா தொழுது வந்தாரு, பின்னர் அவர் விட்டுட்டாரு அப்படி என்று சொல்லப்படுமே, அந்த மனிதராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று யாருக்கு சொன்னாங்க? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்ப அத என்ன அர்த்தம்? அது வந்து அவங்களுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் பாரமான ஒரு செய்தி தான் எல்லோருக்கும் உண்டு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமர் ரஜுல் அப்துல்லா இப்னு உமர் இன் கான யுஸல்லி பில்லை, இரவுல தொழுற வளமை அவருக்கு இருந்தால் அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு சிறந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பண்புள்ள சகோதரர்களே, நீங்கள் சுபகை பயந்தால் இப்படி ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்றான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த வித்திர் சம்பந்தமான செய்தியை சொல்றது ஒரு அழகான செய்தியும் தனது, ஒரு குடும்ப ரீதியாக எடுத்துக்கணும் அழகான செய்தி. நபி அவர்கள் இரவிலே எழும்பி தொழுவார்கள், நபி அவர்கள் இரவினே எழும்பி தொழுவார்கள். வித்திர் தொல்ல நினைத்தால், அதான் தொழுகையை முடிக்க போறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வித்திர் என்றால் என்ன கருத்துன்னு நான் கடைசியில சொல்றேன். தொழுகையை முடிக்க போறாரு ரசூல் ஸல்லல்லாஹு, வித்திர் தொல்ல நினைத்தால் ஐகலனி, என்னை எழுப்பி விடுவார். ஃபஊதிரு, நானும் வித்திர் தொழுவேன். ரசூலுல்லாஹ் இரவுல தொழுவாங்க, நான் தூங்கிக்கிட்டு தான் இருப்பேன். ஃபைத அராத அயூதிர், வித்திர் தொழ நினைத்தா என்ன எழுப்பி விட்டுருவாங்க அப்படி என்று சொன்னால், ரெண்டு பேரும் சேர்ந்து வித்திர் தொழுவுறது இதே அது வந்து குடும்பத்தில் நல்லது. ஆனால் பெரிய முன்மாதிரியெல்லாம் அதில் இல்லை. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க முதலாக தொழுவாங்க, தொழுதுட்டு அவங்க தான் முன்மாதிரி, கூட அதிகம் கணவன் என்னை விட அதிகம் அப்படின்னு நினைக்கிறதா ரசூலாங்க நடந்து கொள்றாங்க. வித்திரு தொலைன்னு நினைக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவாங்கன்னு சொன்னால் என் கணவர் நேரத்தோடு என்ன செஞ்சுட்டாங்க, எழும்பி விட்டார் அப்படின்றது. ஆனால் இப்போ கலாச்சாரம் எப்படி ஆகினா, மனைவி தான் நேரத்தோடு எழும்பணும் அப்படின்றது இப்போ கலாச்சாரம். கணவர் என்ன செஞ்சுருவார், நேரத்தோடு எழும்பி விட்டார். வித்திரு தொலை நினைக்கிறதுல மனைவி என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவார்கள் அப்படின்னு. ஆனால் பெண்கள் நேரத்தோடு எழும்புகிற நேரம் ஒன்று இருக்குது, இரவுல ரமலான்ல தொழுறதுக்கு இல்லை, சமைக்கிறதுக்கு. எதுக்கு? சகருக்கு சமைக்கிறதுக்காக நேரத்தோட எழுப்பாட்டி விட்டுறது, சமைக்க வேண்டிய டைம், அப்புறம் கொஞ்சம் நேரம் இவர் தூங்கிடுறது, சரியா? அதுக்கப்புறம் மனைவி எழுப்பிடுற வித்திரு டைம் ஆகுது, எழுப்புங்க. இப்படி ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கி விட்டோம். மனைவிக்கு இபாதத்துக்கு ரேடியோ, இபாதத்துக்கு ரேடியோ, அது ரேடியோ இபாதத்தை செஞ்சுட்டு இவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு கலாச்சாரமாக மாற்றி விட்டோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுது, ஃபஇதா அராத அய்யூத்திர ஐகதனி, யார் சொல்றது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வித்திர் தொலை நினைத்தால் என்னை எழுப்பி விடுவார்கள். இது ரசூலுல்லாஹோட வளமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமையாக அது இருந்தது. நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது ஒரு மூன்றாவது செய்தி. அன்புள்ள சகோதரர்களை, நான்காவது பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு இரவும் தொழுததை நான் கண்டதில்லை, முழு இரவும் தொழுததை நான் கண்டது இல்லை அப்படின்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. முழு இரவும் ரசூலுல்லாஹ் தொழுததில்லை. ஆனா நபியர்கள் எப்படி வித்திர் தொழுவார்கள் தெரியுமா? ஃபி அவ்வலிஹி வ அவ்சதிஹி வ ஆகிரிஹி வந்தஹா வித்ருஹு பிஸ்ஸஹரி அல்லது இல ஸஹரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் ஆரம்பத்திலும் வித்திர் தொழுது இருக்கிறார்கள், இரவின் நடுப்பகுதியிலும் வித்திர் தொழுது இருக்கிறார்கள், இரவின் கடைசி பகுதியிலும் வித்திர் தொழுது, அதாவது அவுத்தர மின் குல்லில்லைலி, அவுத்தர மின் குல்லில்லை, இரவின் முழு பகுதியிலும் ரசூலுல்லாஹ் வித்திர் தொழுது இருக்கிறார்கள், முழு இரவிலும் அல்ல முழு பகுதியிலும். அப்படின்னா ஆரம்பத்தையும் தொழுது இருக்கிறார்கள், நடுவிலும் தொழுது இருக்கிறார்கள், கடைசியிலும் தொழுது இருக்கிறார்கள். கடைசியில ரசூலுல்லாஹ் தொழுது அந்த வித்திர் சஹர் வரைக்கும் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது இருக்கிறார். சஹர்ன்றது சஹருடைய நேரம் அல்ல, வேலை, அந்த டைமை குறிக்குது. அதாவது நான் சொல்ல சஹர் சாப்பிட்ற நேரம் அதல்ல, வேலை, அது என்ன செய்கிறது குறிக்கும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மாறி 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 என்ன செஞ்சாங்க, வித்திர் தொழுதார்கள். ஆரம்பத்திலும் தொழுவாங்க, நடுவிலும் தொழுவாங்க, கடைசியிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திர் தொழுதிருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். இது என்ன சொல்லுகிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வித்திற்கு கொடுத்த நபி அவர்கள் முக்கியத்துவம் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க, நேரத்தை எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அதிகமான வேலை ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொள்வாங்க வித்திரில், ஆரம்பத்தில் தூங்கிடுவாங்க, நடு நெசியுடைய நேரத்தில் என்ன செய்வார்கள், எலும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திர் தொழுவார்கள் அப்படின்னு பார்க்குறோம். பெரும்பாலான நேரங்களில் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு தூங்கிட்டு மறுபடியும் எலும்பி என்ன செய்வார்கள், தொழுவார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு இரவை அதுக்கு என்ன செய்யலை, ஒதுக்கவில்லை என்ற செய்தி எங்களுக்கு கிடைக்குது. அடுத்ததாக
இந்த வித்துருடைய அம்சங்களை, அதாவது எப்படியெல்லாம் இதுல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன். வித்துருடைய அம்சங்கள் எப்படியெல்லாம் நபித்தோழர்கள் நடந்து கொண்டார்கள், எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள் என்பதையெல்லாம் இதுல இருக்குது. அடுத்தது இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல எப்படி எப்படி எப்படியெல்லாம் வித்துரு தொழுவார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது வருவதை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யூத்திரு பி தலாத், யூத்திரன்ற வார்த்தையில வருது. அப்படின்னா மூன்று ரக்காத்தை கொண்டு வித்திரு தொழுவார்கள். வயூத்திரு பி ஹம்ஸ், ஐந்து ரக்காத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திரு தொழுவார்கள் அப்படி என்று மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மூன்று ரக்காத்தை கொண்டு வித்திரு தொழுவார்கள், ஐந்து ரக்காத்துக்களை தொண்டு வித்திரு தொழுவார்கள் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அமைத்த தொழுகை தான் வருது. இரவுல மொத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத்துக்கு மேல தொழமாட்டார்கள். காணலா யசீது அலா இஹ்தா அஷரத ரக்அ ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி, ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11க்கு மேல தொழுதது கிடையாது அப்படின்னு ஹதீஸ் வருது. ஆனால் இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு வித்திராக ஒதுக்கிற பகுதி இருக்கிறேன், இறுதியாக முடிச்சுக்கிறது ஒற்றைப்படையாக தானே முடிக்கணும், அந்த முடிக்கிற பகுதி மூணாவும் முடிச்சுக்கிறாங்க, ஐந்தாவும் முடித்திருக்கிறார்கள். எனவே ஒருவர் இரவுல வித்திரு தொழ நினைத்தால் அவர் மூன்றாக என்ன செய்யலாம், அதை முடிக்கலாம். அதே போல ஐந்தாக என்ன செய்யலாம், முடிக்கலாம். மூன்றாக முடித்தாலும் அவர் நடுவ தஹியத்து இல்லை, நடுவுல தஷஹுத் ஒன்று இல்லை, மூன்று தொடர்ந்து தொழுகிறாருன்னா நடுவுல தஷஹுத் இல்லை, கடைசியில் சலாம் கொடுத்துருவார். ஐந்தாக முடித்தாலும் எதிலே அவர் என்ன செய்ய மாட்டார், உட்கார மாட்டார், கடைசியில் தான் என்ன செய்வார், உட்காருவார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று மக்களுக்கு வழிகாட்டணும் என்பதற்காக ஒவ்வொரு முறையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கு இது பெரிய ஒரு ஆதாரம். யூத்திரு பி தலாத் வயூத்திரு பி ஹம்ஸ், மூன்று தொழுவாங்க அஞ்சு தொழுவாங்க, அஞ்சில் நீங்க வித்திரு தொழுதாலும் ஒவ்வொரு ரக்காத்தா தொழுவுறீங்க, எதுலே உட்காரல, கடைசியில் மட்டும்தான் என்ன செய்யணும், உட்காரணும், சலாம் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வித்திரு தொழுதிருக்கிறார்கள் என்று வருகிறது. இப்படி மட்டுமல்ல, என்ன செய்யலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திரு தொழுதிருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி வருது. 11 ரக்கா தொழுத அந்த செய்தியை நீங்க பார்க்குற நேரத்தில் ஒரு அறிவிப்பில் வருது, என்ன ஒரு ரக்காத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திராக தொழுதார்கள். அது தொழுதத்தில் உண்டு தனியாக என்ன செஞ்சாங்க, பிரித்து தொழுகிற நேரத்தில் ஒரு ரக்காத்தை என்ன செய்தார்கள், வித்திரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். இது ஒரு காலகட்டத்தில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஒருவர் வந்து சொல்றாரு, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் லா யூத்திரு இல்லா பிரக்கா, ஒரு ரக்காத்தை கொண்டு தான் என்ன செய்யறாரு, வித்திரு தொழுகிறாரு. அவர் வித்திரா எப்படி முடி, அதான் இரவு தொழுறன்னு அர்த்தம் அல்ல, அவர் வித்திர எப்படி இருக்குது எப்பையும் ஒரு ரக்காத்தாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் என்ன பதில் சொன்னாங்கன்னா, அவர் சொன்னது குற்றச்சாட்டு மாதிரி. இப்னு அப்பாஸ் என்ன பதில் சொன்னாங்கன்னா, இன்ன முஆவியா, முஆவியாவுக்கு நிறைய விளக்கம் உண்டு, அவர் நல்ல மார்க்க அறிஞர். அப்படின்னா அவர் செய்கிற நேரத்தில் அவர் அறிவில்லாமல் என்ன செய்யல, அதை செய்யவில்லை, அவர் ஒரு விளக்கத்தில் தான் என்ன செய்யறாரு, அதை செய்கிறார் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு ரக்காத்தாக என்ன செய்யலாம், வித்திரை அமைத்துக் கொள்ளலாம். இப்ப எங்கட சிந்தனை எதுல போயிடக்கூடாது, நம்ம முதலாவது ஒன்றிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. நம்ம இயன்ற அளவுக்கு ஐந்தும் தொழலாம், மூன்றும் தொழலாம், ஒன்றும் தொழலாம், இரண்டுக்கு நடுவில் நம்மளுக்கு லேசான நம்ம வளமையா பழகியது மூன்று ரக்காத். மூன்று ரக்காத்தை என்ன செய்யலாம், நம்ம கடைபிடித்து வரலாம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலும் வழிகாட்டி இருக்க, இதுல மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ரக்கா தொழுறதுக்கும் வழிகாட்டி இருக்க, நம்ம ஒரு ரக்காத்துன்னு வேற எந்த தொழுவ தொழுகிறோம், வேற எந்த தொழுகையுமே இல்லை, வேற எந்த தொழுகையும் இல்லை. ஒரு ரக்காத்துக்கு ஒதுவெடுக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா, தொழுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா கூட ஒரு ரக்காத்து முடிஞ்சிடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொழுகை இந்த ஒரு ரக்கா தொழுகை. அப்ப இந்த அடிப்படையில் நம்ம தொழ நினைத்தாலும் கூட நம்ம என்ன செய்யலாம், தொழுது விடலாம் என்றதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இது ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தருடைய முக்கியத்துவத்தை விளங்குறதுக்கான இன்னொரு செய்தியை பாருங்க, லா வித்ராணி பில்லைல், ஒரு இரவில் ரெண்டு வித்திர் கிடையாது அப்படின்றாங்க ரசூல்லா. ஒரு இரவில் இரண்டு வித்திர் கிடையாது அப்படி என்று வேற சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அதிகமாக தொழக்கூடிய மக்கள் என்ன செய்திருப்பார்கள், இருந்திருப்பாங்க, அவங்க முடிக்கிறதுக்கு இந்த வித்திரை தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, முடிச்சா வித்திரோட முடிச்சிருங்க, திருப்பி மறுபடி தொழுது மறுபடி வித்திர என்னது இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திருக்கு சொன்னதை பாருங்க, லா வித்ராணி பில்லைல், ஒரே இரவில்
இரண்டு வித்திர என்ன செய்யாது, கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவில் இரண்டு வித்திர இல்லை என்று சொல்வது, அவங்களுக்கு தொழுகையை கடைசி தொழுகையா வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்க என்று சொல்வது, சுபகுக்கு பின்னால வித்திர தொழலுமா அப்படி என்று கேட்ட ஒரு மனிதர் வலியுறுத்தி கேட்ட பின்னால ரசூலுல்லாஹ் தொழுங்க என்று சொல்வது, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வித்திர் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை உணர்த்துகிறது. இதனால தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யாரு வித்திர் தொழவில்லை அவர் அந்த கருத்து அந்த நிலைப்பாடு தவறான நிலைப்பாடாக இருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், யார் வித்திர் தொழவில்லையோ அவரது சாட்சியத்தை ஏற்க வேண்டாம்னு சொன்னார். அவருடைய சாட்சியத்தை நீங்கள் ஏற்க வேண்டாம், ஷஹாதாவை ஏற்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னு சொன்னால், இரவுல தொழுகை என்பது அவர் மனசுக்கே வருதில்லை, ஒரு ரக்காத்து வித்திர தொழலாம் என்று இருக்கக்குள்ள அந்த மனது அவருக்கு வரவில்லை என்று சொன்னால் அது என்ன அலட்சியம் என்கின்ற ஒரு பகுதியாக அது உணர்த்தப்படுவதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம்.